Hi friends, welcome to my Deepshali's kitchen. இன்னைக்கு நம்ம Deepshali's kitchenல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் friends பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டையை உடைச்சு ஊற்றின பிறகு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணுற எல்லாமே நல்லா ஃபைன் சாப்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி கேரட்டு, கால் கப் அளவுக்கு கேப்சிகம், கொடைமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கி தக்காளியை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முன்ன பின்ன ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கி சீவிட்டு இதை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க. ரவுண்ட் ஷேப்லேருந்து இப்போ நான் பண்ணுற போலேயே ஒவ்வொரு ரிங்ஸாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ ஒரு பேனில் பட்டர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை, ரவுண்ட் ஷேப்பில் இருக்க வெங்காயத்தை இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண எக் மிக்ஸை இதில் வச்சிடலாம். இது நார்மல் எக் ஆம்லேட் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ஒரு ஆனியன்குள்ளே வச்சு செஞ்சு இதை நீங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.